Hi friends, வணக்கம். இன்னைக்கு நம்ம வீடியோல ஒரு டிசைனர் ஸ்லீவ் தான் எப்படி கட் பண்ணி ஸ்டிட்ச் பண்றதுன்னு பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். இது பாத்தீங்கன்னா ஒரு ஷார்ட் ஸ்லீவ். ஷார்ட் ஸ்லீவ் நம்ம எப்பவுமே எப்படி கட் பண்ணுவோமோ அந்த மாதிரி கட் பண்ணிக்கலாம். இப்போ என்னோட ஸ்லீவோட மெஷர்மெண்ட் பாத்தீங்கன்னா 5.5 inches. ஸோ 1/2 inch வந்து நம்ம லைனிங் கிளாத்ல விடுவோம் இல்லையா ஸ்டிச்சிங்காக. ஸோ 1/2 inch வந்து நம்ம தையலுக்காக விட்டுடலாம். அதுக்கப்புறமா 5.5 inches என்னோட ஸ்லீவோட மெஷர்மெண்ட். ஸோ 1/2 inch வந்து தையலுக்காக. ஸோ 6 inches நான் மார்க் பண்ணிக்கிறேன். என்னோட ஸ்லீவோட வித் பார்த்தீங்கன்னா 5.5 inches, அதை மார்க் பண்ணிக்கோங்க. அப்புறம் 1.5 inch வந்து தையலுக்கு எக்ஸ்ட்ரா விடுவோம் இல்லையா, அதுக்கப்புறம் அந்த 1.5 inch விட்டோம் இல்லையா அங்கேருந்து நம்ம 6 inch மார்க் பண்ணோம் இல்லையா, அதை வச்சுட்டு 3 inch வந்து ப்ரெஸ் பண்ணி மார்க் பண்ணணும். ஸோ மார்க் பண்ணியாச்சு. இதுக்கப்புறம் ஸ்லீவ் எப்போவுமே எப்படி ட்ரா பண்ணுவோமோ அந்த மாதிரி ட்ரா பண்ணிக்கோங்க. ஸோ ஸ்லீவ் ட்ரா பண்ணி இப்போ கட் பண்ணிக்க போகிறோம். இதை கட் பண்ணுறதுக்கு முன்னாடி இங்கேருந்து ஒரு 1/2 inch மட்டும் மார்க் பண்ணிக்கோங்க. ஸோ 1/2 inch நான் இங்கே மார்க் பண்ணிக்கிறேன். 1/2 inch மார்க் பண்ணிவிட்டு இதை வந்து கர்வாய் கொண்டு வந்துடுங்க. இதோ இங்கேருந்து இப்போ இதோட எக்ஸாக்டாக சொல்லணும்னா இதை விட 1.5 inches இருக்குல்லையே அங்கே மார்க் பண்ணி அங்கேருந்து இதை கர்வாக அப்படியே கொண்டு வந்துடுங்க. சரி, நம்ம தையலுக்காக விட்டோம் இல்லையா அது கீழேருந்து தான் கொண்டு வரணும், மேலேருந்து கொண்டு வராதிங்க. ஸோ 1/2 inch கீழேருந்து கர்வாக நான் கொண்டு வந்துட்டேன். இப்போ இதை வந்து அப்படியே கட் பண்ணிக்கலாம். இப்போ கட் பண்ணியாச்சு. இதோ ஃப்ரண்ட் பார்ட்டை நான் வந்து ட்ரா பண்ணிட்டேன். ஸோ ஃப்ரண்ட் போர்ஷனும் நம்ம கட் பண்ணிக்கலாம். இப்போ இந்த லைனிங் மெட்டீரியலில் அப்படியே மெயின் ஃபேப்ரிக்கில் போட்டு நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ கட் பண்ணியாச்சு. இப்போ ஸ்லீவோட நல்ல பக்கம் இதை வச்சு நம்ம 1/2 inch மார்க் பண்ணோம் இல்லையா. ஸோ அந்த 1/2 inch எப்போவுமே நம்ம அடித்து திருப்பிப்போம் இல்லையா, அந்த மாதிரி இதை அடித்து திருப்பிக்கலாம். இப்போ வந்து பாருங்கள், இங்கே நான் வந்து மார்க் பண்ணியிருக்கேன், இந்த இடத்துல தான் நான் தையல் போட்டிருக்கேன். இப்போது இந்த கர்வ்லலாம் நம்ம அர்க்கத் போட்டுக்கலாம். ஸோ சென்டரில் ஒரு அர்க்கத் போட்டுக்கோங்க, இந்த கர்வில் அர்க்கத் போட்டுக்கோங்க, அப்போ தான் திருப்புறத்துக்கு ரோ. இப்போ பாருங்கள், ஃபுல்லாக அடித்து திருப்பி நான் வந்து கட் பண்ணியாச்சு எக்ஸ்ட்ரா கிளாத் எல்லாமே. ஸோ வந்து நம்மளுக்கு இது வந்து ஸ்லீவ் வந்து இப்படி தான் இருக்கும். இதுக்கப்புறமா இது எப்படி டிசைன் பண்ணுறதுனா, நம் இது நான் இந்த கலர்லேயே இப்போ பார்த்தீங்கன்னா இது ப்ளூ கலர் இல்லையா, இப்போ பார்த்தீங்கன்னா இது வந்து சில்க் காட்டன் ஃபேப்ரிக்கில் நான் இந்த ப்ளூ கலருக்கு ஏற்ற மாதிரி டார்க் ப்ளூ கலரில் இந்த கிளாத் எடுத்திருக்கேன். 2 inches கட் பண்ணியிருக்கேன். ஸோ 2 inches இந்த மாதிரி ஸ்ட்ரிப் மாதிரி கட் பண்ணிக்கோங்க, எவ்வளோ லாங்காக முடியுமோ அவ்வளோ. இப்போ இந்த 2 inches நம்ம கட் பண்ணிவிட்டு நம்ம இங்கேருந்து ஃப்ளீட்ஸ் வைக்க போகிறோம். எங்கேருந்துனா இப்போது இதுதான் சென்டர் பாயிண்ட். சென்டர் பாயிண்ட்லேருந்து 2.5 inches மார்க் பண்ணிக்கோங்க. ஸோ 2.5 inches மார்க் பண்ணிவிட்டு இந்த கர்வை எக்ஸாக்டாக இந்த இடத்துக்கு இதை கொண்டு வந்துடுங்க. ஸோ இப்படி ட்ரா பண்ணிக்கோங்க. இதை ட்ரா பண்ணிவிட்டு நம்ம இங்கேருந்து ஃப்ளீட்ஸ் வச்சு இப்படி கொண்டு வர போகிறோம். இந்த 2 inches நம்ம ஃபேப்ரிக் கட் பண்ணியிருக்கோம் இல்லையா, இதை வந்து ஃபோல்ட் பண்ணிக்கோங்க. ஜஸ்ட்டு ஃபோல்ட் பண்ணிவிட்டு இங்கே மேலேருந்து ஸோ இந்த சைட் இப்படி மேலே வச்சு குட்டி குட்டியாக ஃப்ளீட்ஸ் வச்சு ஸ்டிச் பண்ணணும். ஸோ இப்போ பாருங்கள், குட்டி குட்டியாக இப்படி ஃப்ளீட்ஸ் வச்சுருக்கேன்னு சொல்லிட்டு இந்த மாதிரி ஃப்ளீட்ஸ் வச்சுட்டு நம்ம ட்ரா பண்ணோம் இல்லையா, அதே ஷேப்புக்கு கர்வாக அப்படியே கொண்டு வந்துடுங்க. கட் பண்ணிட்டு நம்ம ஃப்ளீட்ஸ் வச்சு முடித்ததுக்கப்புறமா இதை திருப்பி நாம் வந்து ஒரு படிமான தையல் போட்டுக்கணும். ஸோ போட்டதுக்கப்புறம் பாருங்கள் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு ரொம்ப நீட்டாக அழகாக இருக்கும். இது வந்து நீங்கள் அப்படி கூட விட்டுடலாம். இதை பார்க்குறதுக்கு ஃபேன்சியாகவும் இருக்கும், ரொம்ப நீட்டாக எலகண்ட்டாக இருக்கும், சூப்பராக. இல்லை இன்னும் கொஞ்சம் கிராண்டாக கூட இதை டிசைன் பண்ணிக்கலாம். இப்போது நீங்கள் இது ரெண்டு ஃப்ளீட்ஸ் வச்சுருக்கீங்க இல்லையா, ரெண்டுத்தையுமே ஜாயின் பண்ணி ஃப்ளீட்ஸ் வைக்கக்கூடாது. அப்படி வச்சிங்கன்னா நீங்கள் டேர்ன் பண்ணும்போது ரொம்ப 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 கஷ்டமாக இருக்கும். அதனால் ஒரு பக்கம் இருக்க ஃப்ளீட்ஸும் இன்னொரு பக்கம் இருக்க ஃப்ளீட்ஸும் ஜாயின் ஆகக்கூடாது. அது எப்படின்னு நான் இப்போ காட்டுறேன் பாருங்கள். இப்போ நம்ம ஒரு பக்கம் ஃப்ளீட்ஸ் வச்சு முடிச்சிட்டோம் இல்லையா, இன்னொரு பக்கம் ஃப்ளீட்ஸ் வைக்கும் போது எக்ஸாக்டாக அந்த ஃப்ளீட்ஸுக்கு கொஞ்சம் முன்னாடியே இதை ஸ்டாப் பண்ணிக்கணும். அந்த பாருங்கள், நான் ஸ்டாப் பண்ணியிருக்கேன். இந்த மாதிரி ஸ்டாப் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு வந்து ரெண்டுமே திருப்புறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஸோ அந்த மாதிரி ஸ்டிச் பண்ணிக்கோங்க, அப்போ ஈஸியாக இருக்கும் திருப்புறதுக்கு. இப்போ பாருங்கள், நான் லேஸ் அட்டாச் பண்ணியிருக்கேன். லேஸ் அட்டாச் பண்ணோன்னே இன்னும் கிராண்டாகிடுச்சு. இந்த டிசைன் வந்து சில்க் சாரீ, டிசைனர் சாரீ எல்லாத்துக்குமே சூப்பராக இருக்கும். இன்னும் பக்கத்தில் ஸ்டோன் சின்ன ஆட் பண்ணிங்கன்னா சில்க் சாரீக்கெலாம் பயங்கர கிராண்டாக இருக்கும். ஸோ நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்ப ரொம்ப ஈஸி ஸ்டிச் பண்ணுறதுக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. நான் வீடியோஸ் போட்டால் அப்போ தான் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்ஸ் வரும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பாய்.